ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நம்ம வெளியே போகிறோம். இப்போ இதே மாதிரி நமக்கு வைரஸ்லாம் இருக்கும்போது நம்ம வந்து நைட்டு வந்து போக வேண்டாம் வெளியே, ஏன்னா நைட்டு ஈவினிங் டைம் எல்லாருமே போவாங்க. இப்போ ஆஃப்டர்நூன் டைம் வந்து எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம வெளியே போனால் கொஞ்சம் கூட்டம் குறையும். நீங்கள் வெளியே போகவே கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அசியூம் பண்ணாதுங்க. உங்களோட தேவைகளுக்கு எதுக்காவது வெளியே போக வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு தான் நீங்கள் போகிறத வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு நல்லதே கிடையாது. கூட்டமாக இருக்க இடத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே அவாய்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ ஆஃப்டர்நூன் போகிறோம், ஸோ கூட்டம் இருக்காது. நம்ம எங்கே போகிறோம் நான் சொல்லவே இல்லைல்ல. நீங்கள் வாங்க, வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, எல்லாருக்கும் பார்க்கவே பிடிக்கிற ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் நான் உங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போக போகிறேன். நீங்கள் வாங்கணும் வாங்கலை அப்படிலாம் கிடையாது. ஆனால் அந்த இடத்துக்கு போனாலே ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க, இப்போ நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பெண்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த தங்க கடையில் தான் இருக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் நிறைய கோல்டு ஜுவல்லரிஸ் பார்க்க போகிறீங்க. நிறைய நியூ கலெக்ஷன், இங்கே ஃபாரினில் என்ன மாதிரிலாம் கோல்டு கலெக்ஷன் இருக்குது, எந்த மாதிரி பீசஸ்லாம் இருக்குது, நம்ம இந்தியாவில் கிடைக்க எல்லா தங்க நகையும் கிடைக்குமா அப்படிங்கிற உங்களோட எல்லா டவுட்ஸுக்கும் இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குற செக்ஷன் என்னென்னா, 18 கேரட் சொல்லுவாங்களா, 18 to 20 கேரட்ஸ், அதுதான். இது எல்லாமே லைட் வெயிட் ஜுவல்லரி, ஆனால் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் வந்து இதில் இருக்குது. நார்மல் ஜுவல்லரியை விட ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. இது வந்து ஆன்டிக் செக்ஷன். இந்த ஆன்டிக் செக்ஷன் வந்து நம்ம பழைய காலத்தில் உள்ள மாதிரி அந்த ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப ரிச்சாக இருக்குது இந்த ஜுவல்லரிஸ்லாம். இது எல்லாமே கல் வச்ச ஜுவல்லரிஸ். இந்த கல் வச்ச ஜுவல்லரிஸோட இதுவே நம்ம போடும்போது அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடும்போது அந்த ட்ரெஸ்ஸையே அப்படி தூக்கி நம்மளை காமிக்கும். இதுவுமே நமக்கு நல்ல ஒரு ராயலான லுக்கை கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா ஜுவல்லரிஸுமே மலபாரோட லேட்டஸ்ட் கலெக்ஷன். இதே வீடியோவில் ஜோஸ் ஆலுக்காஸோட கலெக்ஷன்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மலபார் ஜோஸ் ஆலுக்காஸ் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ நான் ரெண்டு கடையிலுமே கொஞ்சமாக என்னதான் நியூ கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போனேன். அதுதான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இது எல்லாம் பசங்களுக்கான பிரேஸ்லெட், இது எல்லாம் நம்ம பெண்களுக்கான அழகான மோதிரங்கள். எல்லாமே கல் வச்சுருந்தது, அப்புறம் பியூர் கோல்டில் இருந்தது, அப்படி நிறைய வெரைட்டி வெரைட்டியாக நிறைய மோதிரங்கள் இருந்தது. இது எல்லாம் காதில் போடுற சின்ன பிள்ளைங்களுக்கு போடுற ரிங்கு. இந்த தங்கத்து கூடவே கொஞ்சமாக டைமண்ட் ரிங்கும் வச்சுருக்காங்க. ஏன்னா டைமண்ட் செக்ஷன் நம்ம ஒருவேளை போகலன்னா கூட இதை பார்த்து நம்ம டெம்ட் ஆகி அங்கே போகலாம்ல, அதுக்காக இப்படி வச்சுருக்காங்க. இதெல்லாம் டைமண்ட் செக்ஷன். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டைமண்ட் ரிங் இருக்குது. டைமண்ட் ரிங் வாங்கணுங்கிறது தான் என்னோடய ரொம்ப நாள் ஆசை. ஸோ நான் டைமண்ட் ரிங் வாங்கிட்டேன். அதோட வீடியோவும் இருக்குது நம்ம சேனலில். அதோட லிங்க் கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே டைமண்ட் வந்து அவங்களே சர்வீஸ் பண்ணி தருவாங்க, எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்காங்க, எல்லாமே பியூர் டைமண்ட். இந்த நெக்லஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பில்லிங்கை முடிச்சிட்டோம். நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாங்கியிருக்க பொருள் என்ன மாதிரி வாங்கணும், தங்கத்தை எப்படி ஈஸியாக வாங்கலாம், தங்கத்தில் எப்படி சேவ் பண்ணலாம், எப்படி வேல்யூவாக அதை நம்ம டிமாண்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் கோல்டு காயின் வாங்குறதுலாம் நல்லது தானா, அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஒரு செப்பரேட்டாக நான் வீடியோ போடுறேன். நான் கோல்டு காயின் கூட வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக செப்பரேட்டாக வீடியோ போடலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச செக்ஷன். நிறைய ஹாரம் இருக்குது, நெக்லஸ் இருக்குது, எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே நியூ கலெக்ஷன், நமக்கு நியூவாக எல்லாமே இவங்களே ஹேண்ட்மேடாக, சில பீசஸ்லாம் பயங்கர ஹேண்ட்மேடாக பண்ணுறாங்க. நமக்கு இத்தனை பவுண்டில் வேணும்னு சொன்னால் அவங்களே பண்ணி கொடுக்காங்க. எல்லாமே துபாய் கோல்டு, துபாயிலேருந்து தான் இவங்களுக்கு வருது. பார்க்க எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ஜோஸ் ஆலுக்காஸ், இது வந்து ஜோஸ் ஆலுக்காஸோட அந்த 18 கேரட் பிரிவு. இது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நிறைய அமெரிக்கன்ஸ் இருக்காங்க, அமெரிக்கன்ஸ், பிலிப்பைன்ஸ், சைனீஸ், அவங்கெல்லாம் இந்த மாதிரி கோல்டு தான் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நார்த் இந்தியனை கவர் பண்ணுற மாதிரி உள்ள அந்த கருப்பு தாலி செயின். எனக்கு கூட அது போடணும்னு ரொம்ப ஆசை, பட் அது போட்டால் நமக்கு ஹிந்தி தெரியும்னு நினச்சிக்கிடுவாங்க. எனக்கு ஹிந்தி வந்து அண்டர்ஸ்டாண்ட் தான் ஆகும், ஹிந்தி பேசலாம் தெரியாது. ஸோ அதனால் அதை நான் வாங்கவே இல்லை. உங்களுக்கெலாம் அந்த கருப்பு தாலி செயின் பிடிக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு கோல்டில் எந்த கோல்டு செயின் வாங்க ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி நெக்லஸ் தான் வாங்கணும்னு ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ஆன்டிக் பீஸ் வாங்கணும்னு ரொம்ப ஆசை, பட் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு அதெல்லாம் என்னன்னு இன்னுமே புரிய மாட்டேங்குது. அதுக்கு மேக்கிங் சார்ஜ் வேறு அதிகமாக இருக்குது. ஹஸ்பண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க,
மேக்கிங் சார்ஜ் எது கம்மியாக இருக்கோ அந்த ஜுவல்லரி தான் நமக்கு வாங்கி தரணும்னு பார்ப்பாங்க. ஆனால் ஓல்டு மாடலாக இருக்குது தெரியுமா, இப்போ இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் இப்போ நான் காமிக்கிறேங்களா, இந்த மாதிரி ஜுவல்லரிஸ்க்கு தான் மேக்கிங் சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ரொம்ப ஓல்டு மாடல், இது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முடியும்? நான் என் ஹஸ்பண்டை கொஞ்சம் நியூ மாடலாக கேட்குறேன், பட் அவங்க இந்த ஓல்டு மாடல் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் கடைசியில் எதுவும் எடுக்கலை, நான் வாங்கணும்னு ஒரு பிளான் தான் இருக்குது. நான் வாங்கினேன்னா கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். இது எல்லாமே ஓல்டு கலெக்ஷனும் வச்சுருக்காங்க, சில பேர் அந்த மாடலும் வாங்குவாங்களா. ஸோ நீங்கள் ஓல்டு மாடல்லேருந்து நியூ மாடல் வரைக்கும் எல்லாமே வாங்கலாம், எந்த வித மாடல் உங்களுக்கு வேணாலும் இங்கே கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஆர்டர் கொடுத்தாலும் வித்தின் 1 மந்தில் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இது எல்லாமே சூப்பர் சூப்பர் ஹாரம், எல்லாமே மினிமம் வந்து ஸ்டார்டிங் வந்து 3 பவுண்ட்லேருந்து ஆரம்பித்து 5 பவுண்ட் 7 பவுண்ட் வரைக்கும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன ஹாரமே அவ்வளோ வெயிட்டாக இருந்தது, நல்லா வெயிட்டாக ரொம்பவே அழகாக இருந்தது. இது எல்லாமே பிரேஸ்லெட், இதெல்லாம் வெயிட்லெஸ் பிரேஸ்லெட், இதுவும் ஹாரம் தான். இந்த ஹாரம்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம சாரீக்கு போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து சுடிதாருக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது, சாரீக்கு போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து இந்தியாவில் நம்ம மாதம் மாதம் 1000 ரூபாய் 500 ரூபாய் கட்டுறோம்லாம், அதே மாதிரி இங்கேயும் வந்து கோல்டு பிளான் உண்டு. ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து மாதம் 25K அப்படிங்கிற மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் லாபமாக தான் இருக்கும். நம்ம 12 மந்த்து கட்டினோன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா 1 மந்த்து வந்து அவங்களே மணி பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்கீம் இங்கேயும் உண்டு. 25K 50K 75K 100K அப்படின்னு இங்கேயும் ஸ்கீம் உண்டு. அந்த ஸ்கீம் தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன். நாங்கள் இப்போ கூட ஒரு ஸ்கீம் முடிஞ்சதில் தான் கொஞ்சம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். என்ன கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அல்லது ஏதாவது ஒரு பிளாகில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இங்கே வாங்குகிற கோல்டு வந்து ரொம்பவே பியூராக தான் இருக்கும். நான் இங்கே நிறைய கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமே நல்லா பியூராக இருக்குது, நல்லாவே நல்லா உழைக்குது, நல்லா சுத்தமாக இருக்குது. இங்கே வாங்குகிற கோல்டை நம்ம இந்தியாவில் கொண்டு போய் விற்றோன்னா நமக்கு நிறைய அதே ரேட்டு கிடைக்கும், அதுவே இதோட ப்ளஸ்ஸு. ஸோ நம்ம இங்கேருந்து கோல்டு வாங்கிட்டு போகலாம். ஆனால் நிறைய கோல்டு வாங்க முடியாது, நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது உங்களுக்கு லிமிட்டாக தான் கோல்டு கொண்டு போக முடியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்டில்